திஸ் இஸ் விமலா ஃப்ரம் அடா 24/7 தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஸ்டாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஆல்ரெடி 2245 ருபீஸ் இருந்துச்சு, இப்போ 1500 ருபீஸாக மாறிடுச்சு. சரிங்களா, உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து இந்த அச்சம் தவிரோட பேட்சோட வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஆல்ரெடி நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க, எல்லாமே நான் படிச்சிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபைனல் டச் கொடுக்கறதுக்காக இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ தான் வெல் எஸ்டாப்ளிஷ்டாக நம்ம படிச்சிருந்தாலும் ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எங்கேயாவது இருக்கும். சரிங்களா, இன்னும் வந்து அதை எப்படி வந்து ஷார்ப் அப் பண்ணிக்கலாம், சரிங்களா, இன்னும் எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் இந்த பேட்ச் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, நியூவாக தான் படிக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். சரிங்களா, புதுசாக படிக்கிறவங்க வந்து டெக்ஸ்ட் புக்கை ரெஃபர் பண்ணி நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க. பட் இந்த பேட்சில் வந்து உங்களுக்கு எப்படி படிக்கணும், எதை மட்டும் படிக்கணும், சரிங்களா, ஷார்ட் டைம் பீரியட்குள்ளே எப்படி நம்ம வந்து சக்ஸஸ் க்ராக் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ்லாம் இந்த கிளாஸில் இருக்கும். ரெண்டாவது, கிளாஸில் வந்து உங்களுக்கு இன்ட்ராக்டிவ் செஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். சரிங்களா, மெயின் அதில் வந்து இந்த தடவை பேட்சில் நான் என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டவுட் கிளியரிங் செஷன் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு பேட்ச்லேயும் வந்து ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் நானுமே வந்து உங்கள்கிட்டருந்து நிறைய கற்றுக்கிட்டு வரேன். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஆல்ரெடி படித்தவங்க தான். சரிங்களா, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் தான் வந்திருந்தாங்க. ஒவ்வொரு க்வெஸ்டின்ஸும் நல்லா டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எனக்கும் இன்ட்ராக்டிவாக இருக்கும், அவங்கள்ட்ட இருந்து நானும் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் செகண்ட் பேட்ச் எடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. அட் த சேம் டைம் என்ன பண்ணுவாங்க, மேம் நிறைய பேர் ரெக்கார்டிங் கிளாஸஸ் பார்க்குற பர்சன்ஸாக இருப்பாங்க. சரிங்களா, ஸோ செகண்ட் பேட்சில் இருந்தவங்க எல்லாருமே புது ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய கான்செப்ட் எடுக்க தேவைப்பட்டது. அதனாலேயே அவங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சின்ன சின்னதாக வந்து ஒவ்வொன்றா ஒரு கீவேர்டாக சொல்லிக் கொடுத்துருந்தேன். அண்ட் தேர்ட் பேட்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரெண்டு பேட்ச்லேயும் நான் கற்றுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு தான் தேர்ட் பேட்ச் வந்து இன்னும் உங்களை வந்து ஷார்பன் பண்ண போகிறேன். சரிங்களா, ஸோ மறக்காமல் வந்து இந்த அச்சம் தவிர பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, நீங்கள் உங்களுக்கு வந்து 1500 ரூபாயில் இந்த பேட்ச் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா Y403 அப்படிங்கக்கூடிய டிஸ்கவுண்ட் கோடு யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ நம்ம கிளாஸில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். சரிங்களா, தேங்க்யூ.